murah dari jalan. எல்லாருமே வாங்கலாம் எல்லாருமே வாங்கலாம். இப்போ ஒரு வார்த்தை வந்து ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு, சீப்பா இருக்காது, பெஸ்டா இருக்காது, பெஸ்டா இருக்காது, சீப்பா இருக்காது. சோ இந்த சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம பூமித்ரா பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெஸ்டான பொருளை நம்ம சீப்பா கொடுக்குறோமா, இல்ல சீப்பான பொருளை பெஸ்டா கொடுக்குறோமா? இந்த நிறைய கேள்விகள் இப்போ அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சோ பாக்குற மக்களுமே ஆமா இல்ல இது எங்க கேள்விப்பட்டேன்னு தோணும். பட் தரத்தை குறைக்கல, விலையை குறைச்சு கொடுக்குறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் 100 பேருக்கு சர்வீஸ் பண்ண ஆசைப்படல, 100,000 பேருக்கு சர்வீஸ் பண்ண ஆசைப்படுறோம். அதனால தான் எங்களுடைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் அவங்க 5வது முறையாக வந்திருக்கேன்ருக்காங்க. ஸோ அது மூலியமாகவே நாங்கள் வளரணுன்ற நம்பிக்கை இருக்குது. டக்குன்னு இப்போ உயரத்துக்கு போக முடியாது, முயற்சி செஞ்சு ஒரு படியாக தான் போக முடியும். அதனால் எங்களுடைய விலை அந்த நிறைய காம்போஸ் கொடுக்கும் அது அப்படியே தொடரும். ஸோ நீங்களும் வாங்க, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கார்டனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிக்கலாம். வந்தாலே ஃப்ரீன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். அது எங்களுடைய ஒரு சிலர் வந்து நான் காம்படிட்டராக யாரும் பார்க்கல, ஏன்னா எனக்கு நான் மட்டும்தான் காம்படிட்டராக இருக்க முடியும். ஒரு சிலருடைய சிந்தனை அது, நான் ஃப்ரீ பிளான் கொடுத்து கஸ்டமரை கூப்பிட்றாங்க. என்னுடைய நோக்கம் வந்து இந்த நம்மளை தாங்கின பூமிக்கு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ பணம் பண்ணுறது மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னுடைய முடிவாயிடாது, முடிவில் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. நான் சின்னதுலேருந்தே பார்த்து வளர்ந்தேன், ஒரு வேளை பசிக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேடல்கள் இருக்குன்ட்டு. அதனால் எடுத்து பாக்கெட்டில் வச்சு தான் நான் ரொம்ப போய் சொல்லுவேன், ரொம்ப திருட நிறைய விஷயங்கள் தவறான பாதைக்கு நீ கொண்டு போவோம். லேசருக்கு தினமும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சி நல்ல 4 விஷயங்கள் வந்து நம்மளை சார்ந்தவங்க செய்யணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நிறைய பேர் தெரியாத கேள்விகள் வந்திருக்கோம், இவர் எப்படி செடி ஃப்ரீயாக கொடுக்குறாரு, இவருக்கு ஃபண்டு வந்தது, ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ண 20 வருஷமாக மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணது எல்லாம் இடத்துல வந்து அப்படியே பிரித்து அப்பப்போ கொடுத்து தான் இருக்கேன். கவலைப்படல, ஏன்னா எனக்கு பயம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் உழைக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து ஏதாவது ஒரு பூமிக்கு நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா, நம்மளை பூமி தாங்கிக்கிட்டு இருக்கு, அந்த பூமிக்கு நம்ம என்ன செஞ்சோன்றதுல திருப்தியாக இருக்கேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகள் நடுங்க, இயற்கையை பாதுகாப்போம். தேங்க்யூ.